హరే హరికృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చైవరో దీం సరస్వతీ వ్యాసం तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरिकृष्णशीलगुरुदेव्की जय शीलप्रभुपादकि जय हरेकृष्णा श्रीमद्भागवतं केण्टो मोण्ड्र अध्यायं பனிரெண்டு குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி மூன்று தாப்யாம் ரூப விபாகாப்யாம் மிதுனம் சமபத்யத வேர்ட் பை வேர்ட் மீனிங் தாப்யாம் அவர்களின் ரூப உருவம் விபாகாப்யாம் இவ்வாறு பிரிக்கப்பட்டு மிதுனம் பாலுறவு சமபத்யத நேர்த்தியாக செய்யப்பட்டது ட்ரான்ஸ்லேஷன் இவ்வாறு தனித்தனியே வந்த புதிய உடல்கள் இரண்டும் பாலுறவு நிலையில் ஒன்றாக இணைந்தன பதம் ஐம்பத்தி நான்கு எஸ் து தத்ர புமான்சோ அபோன் மனுஹ புவக ஸ்ரீ ய அஜித் சதரூபா ஆக்யா மகிஷி அஸ்ய மகாத்மனக வேர்ட் பை வேர்ட் மீனிங் யாக ஒருவர் து ஆனால் தத்ர அங்கே புமான் ஆன் ச அவர் அபூத் ஆனார் மனுக மனித இனத்தின் தந்தை தந்தையாவார் ஸ்வயம்புவக ஸ்வயம்புவ எனும் பெயரில் ஸ்வராட் முழு சுதந்திரமான ஸ்திரீ பெண் யா ஒருவர் அசீத் அங்கு சதரூபா சதரூபா என்னும் பெயரினல் ஆக்யா அறியப்படுகின்றனர் மகிஷி அரசி அஷ்ய அவரின் மகாத்மனக மகாத்மா ஆவார் டிரான்ஸ்லேஷன் அவர்கள் அவர்கள் இருவரில் ஒருவர் ஆண் அவர்தான் பிற்காலத்தில் சுயம்புவ மனு என்று அழைக்கப்படும் சிறப்பை உடையவர் மற்றொருத்தி பெண் இவளே மகாத்மா சுயம்புவ மனுவின் மனைவி என்றறியப்படும் அரசி சதரூபா என்பவள் பதம் ஐம்பத்தி ஐந்து ததாமிதுன மிதுன பிரஜாகி ஏதாம் பபுவிரே விரே வேர்ட் பை வேர்ட் மீனிங் ததா அந்த நேரம் மிதுன பாலுறவு வாழ்க்கை தர்மேன ஒழுங்குமுறை விதிகளுக்கு ஏற்ப பிரஜாக பிரஜைகள் ஹி உறுதியாக ஏதாம் அதிகரித்தது பபுவிரே நடை நடைபெற்றது டிரான்ஸ்லேஷன் இதன் பின்னர் அவர்கள் இருவரும் முறையான பாலுறவின் மூலம் உலகில் மக்கள் தொகையை ஒன்றன்பின் ஒன்றாக அதிகரித்தனர் பதம் ஐம்பத்தி ஆறு ச சபி சதூபாயம் பஞ்ச அபத்திய அஜிஜனத் பிரியவிரத உத்தானபாதௌ திசிரகனியார்த்த ஆகூதிர் தவகூதிச்ச பிரசூதிர் சத்தம சபர் ச மேலும் அபி உரிய காலத்தில் சதூபாயா சதரூபாவிற்கு பஞ்ச ஐந்து அபத்யானி குழந்தைகள் அஜிஜனத் பிறந்தனர் பிரியவிரத பிரியவிரதன் உத்தானுபாதவ் உத்தானுபாதன் திஸ்ரக எண்ணிக்கையில் மூன்று கன்னியாக புதல்விகள் ச மேலும் பாரத ஓ பரத குலத்தவனே ஆகூதி ஆகூதி தேவகூதி தேவகூதி ச மேலும் பிரசூதி பிரசூதி இதி இவ்வாறு சத்தம ஓ அனைவரிலும் சிறந்தவரே டிரான்ஸ்லேஷன் ஓ பரதகுலத்தோன்றலே உரிய காலத்தில் சுயம்புவ மனு சதரூபாவினிடத்தில் ஐந்து குழந்தைகளை பெற்றிருத்தார் அவர்களுள் இருவர் ஆண்கள் ஒருவன் பிரியவிரதன் மற்றொருவன் உத்தானபாதன் மீதி மூன்று பேர் பெண்கள் ஆகூதி தேவகூதி மற்றும் பிரசூதி என்பன அவர்களுடைய பெயர்கள் பதம் ஐம்பத்தி ஏழு ஆஹூதிம் ருசயகே பிராதாத் கர்த்தமாய து மத்தியமாம் தக்ஷய ஆதாத் பிரசூதிம் ச யத ஆபூரிதம் ஜகத் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஆஹூதிம் ஆஹூதி என்னும் பெயருடைய புதல்வி ருச்சையே ருச்சி என்னும் முனிவருக்கு பிராதாத் மனமுடித்தார் கர்த்தமாய கர்த்தம முனிவருக்கு ஆனால் மத்தியமாம் இடையிலுள்ள பெண்ணான தேவகோதி. தக்ஷாய தக்ஷனுக்கு அதாத் மனமுடித்தார் பிரசூதி கடைசி பெண்ணான பிரசூதியை ச மேலும் எத அங்கிருந்து ஆபுரிதம் நிறைவேற்றப்பட்டது ஜகத் முழு உலகமும் டிரான்ஸ்லேஷன் தந்தையான மனு தன் மூத்த புதல்வி ஆஹூதியை ருச்சி என்னும் முனிவருக்கும் இரண்டாவது புதல்வி தேவஹூதியை கர்த்தம முனிவருக்கும் கடைசி பெண் பிரசூதியை தக்ஷனுக்கும் மணமுடித்து கொடுத்தார் இவர்களில் இருந்தே உலகின் மக்கள் தொகை பெருக ஆரம்பித்தது பற்பட்பை ஷிலப்பிரபாத் ஜெயசில பிரபாத் பிரபஞ்சத்தினுடைய மக்கள் தொகையின் படைப்பும் வரலாறும் இங்கே கொடுக்கப்பட்டு உள்ளது பிரம்மதேவரே பிரபஞ்சத்தில் ஆதி உயிரினமாக விளங்குபவர் அவரிடமிருந்தே சுயம்புவ மனுவும் அவர் மனைவி சத்தரூபாவும் தோன்றினார்கள் மனுவிற்கு இரண்டு புதல்வர்களும் மூன்று புதல்விகளும் பிறந்தனர் இவர்களில் இருந்தே பல்வேறு உலகின் மக்கள் தொகையும் இன்று வரை பெருகிக்கொண்டு இருக்கிறது ஆகையினால் பிரம்மதேவரே இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் தாத்தா ஆவார் பிரம்மதேவரின் தந்தை என்று அறியப்படும் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்து உயிர்களுக்கும் கொள்ளுத்தாத்தா ஆவார் இதனை ஸ்ரீமத் பகவத்கீதை பதினொன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது பதம் பின்வருமாறு உறுதி செய்கிறது வாயுர் யமோ அக்னேர் வருணக சசாங்க பிரஜாபதிஸ்துவம் பர பிர பிதாமக்ச நமோ நமஸ்தே அஸ்து சஹசிர கிருத்வக புனஸ்ச்ச பூயோ அபி நமோ நமஸ்தே இதன் பொருளுரை வாயு நீ யமன் நீ அக்னி நீ வருணன் நீ வானுலகில் மின்னும் சந்திரனும் நீ வாழும் உயிர்களுக்கெல்லாம் உப்பாட்டனும் நீ வணங்குகிறேன் வணங்குகிறேன் மீண்டும் உம்மை மீண்டும் மீண்டும் உம்மை நான் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டம் ஒன்று அத்தியாயம் பனிரெண்டு குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாம் காண்டத்தின் குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பை கொண்ட பன்னிரண்டாவது அத்தியாயத்திற்கான ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்